எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள்தாஸ் உட்வார் சென்னை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, வுட் அண்ட் ஹேண்டில் ஸ்க்ரூட்ரைவர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை இப்போ செய்கிறதுக்கான வீடியோ நான் போடலை, பட் செஞ்சு முடித்தோடனே அந்த ஸ்க்ரூட்ரைவர் எப்படி இருக்கும் லுக்கு, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்னோடய இமேஜஸ், அதான் அந்த ஸ்க்ரூட்ரைவரோட இமேஜஸ்ஸு. இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினோட ஹெட்டு, கம் பேஸ்ட்டு, கடைசில். இப்போ ட்ரில்லிங் மிஷின் ஹெட்டு தான் ஸ்டார்டிங்கில் வந்து, அதுக்கடுத்து என்ன போடணும்னா இந்த ஸ்மால் ரிங்கர். அந்த ஸ்மால் ரிங் வந்து கிரிப்பு கிடைக்கும். அது கீழே இருக்க வுட்டன் வந்து நான் கடைசல் பண்ணி, எங்கள்கிட்ட கடைசல் மிஷினில் இருக்கிறத வச்சு கடைசல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வுட்டு நான் வச்சுருக்கேன். வாங்க வீடியோவில் போகலாம். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தா இது ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் சின்ன வீடியோ தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த ஸ்க்ரூட்ரைவர் எப்படி செஞ்சேன் இந்த வீடியோ தனியாக இருக்குது, அதையும் நான் போடுவேன். இப்போ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்க்ரூட்ரைவர் மட்டும்தான் பற்றி மட்டும்தான் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து என்னென்ன ட்ரில்லிங் மிஷினோட ஹெட் இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கழட்ட முடியும். அதேமாதிரி இந்த ஸ்டார் பிட்டும் போட்டு நம்மளுக்கு டைட் பண்ணுறதுக்கும் நல்லா வாட்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சில ஸ்க்ரூட்ரைவர் பார்த்திங்கன்னா மேலே ஹெட்டு வந்து நம்மளுக்கு வந்து கண்ணாபின்னு இருக்கும், அது இல்லாமல் திருப்பும் போது கை வலிக்க வர, அதுமாதிரி வேர்வை தண்ணி வரும்போது கொஞ்சம் கிரிப்னஸ் நம்மளுக்கு கிடைக்காது, அதுமாரி வந்து பவர் கிடைக்காது. முக்கியவாசி பார்த்திங்கன்னா டைட் பண்ணும்போது, இந்த டைட் பண்ணும்போது பவர் இருக்காதுன்னா நம்ம இந்த ட்ரில்லி இந்த கடைசல் டிசைன் செய்யும் போதே நம்ம கைக்கு அந்த கிரிப்னஸ் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹேண்டிலை ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து திருப்ப திகிச்சியாக இருக்கும். நம்ம இதை வந்து சிங்கிள் ஹேண்டில் திருப்பலாம், அப்படிலாம் நல்லா ஃபோர்ஸ் போட்டு திருப்பினா நம்மளுக்கு இன்னும் சீக்கிரமாக ஸ்க்ரூ உள்ளே போவோம். அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் எதுக்கு ஸ்க்ரூ போட்டுனு இருக்கேன்னா, என்னோடய நடவண்டி ஒன்று செஞ்ச ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு, அதுக்கு செஞ்சோம். பட் அதுக்கு தான் என்ன பண்ணால் ஸ்க்ரூ போட்டு முறிக்கின்னு இருக்கோம். இது வந்து என்ன ஆச்சுன்னா நல்லா கிரிப்பாக இருக்குது, அதே சமயம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அவ்வளோ வந்து ஷேக் ஆகலை எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. அந்த இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணோம்னா அந்த த்ரெட்டில் போய் கரெக்டாக உட்காந்து கரெக்டாக டர்னிங் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. அதுதான் இந்த வீடியோ. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக எப்படி நம்மளுக்கு திருப்பதி எவ்வளோ வாட்டமாக இருக்குது, எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் நடவண்டியை பற்றின வீடியோ அடுத்த வீடியோ அதுதான் போட போகிறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். ஏன்னா நடவண்டி எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி செய்யறதுன்னு போட்டிருப்பேன். பட் சில இடத்துல வந்து சில வீடியோ மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து என் மொபைல் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வேலையும் பார்க்கணும், அதே சேர்த்து வந்து வீட் பண்ணும். அதனால் வந்து ஒரு சில இடத்துல வந்து வீடியோ மிஸ் ஆகும், அது எதுவும் பண்ண முடியாது. இதை பார்த்திங்கன்னா ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரூ முடிக்காச்சு. அது மட்டும் இல்லாமல் கடைசல் சம்மந்தம் பார்த்தேன் வீடியோ பார்க்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் உட்காந்து பாருங்கள். அதுக்கு அடுத்தது வாசக்கால் என்ன டிசைன் வேணுமோ அதை பற்றின வீடியோவும் இருக்கும். அதுக்கடுத்து இந்த பூஜை ரூம் டிசைன் அதை பற்றின வீடியோ இருக்கும். இதாக பார்த்தீங்கன்னா ஓவரால் இமேஜஸ் எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரூட்ரைவரோட ஓவரால் இது. இது பார்க்க பெருசாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்குது, பட் அதே சமயம் இந்த இந்த சீலிங்கெல்லாம் டைட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பவர் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஏன்னா ஸ்மால் டவுன் இருக்கும் என்ன வேணால் நம்ம சீலிங் டைட் பண்ணும்போது லூஸ் ஆகிடும். இப்போ இது இருக்கனால வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சீலிங் டைட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு சீலிங்கில் ஸ்க்ரூட்ரைவர் போட்டு முறுக்கும்போது. மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைனிங் டேபிள் வீடியோவும் போட்டிருப்பேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் உட்காந்து பாருங்கள். ஓகே, பை.